செருபாபேல் பாபிலோனில் பிறந்தவன். சிறையிருப்பில் 70 வருஷம் யூதர்கள் இருந்தபோது பாபிலோனில் பிறந்தவன். அவன் பிறப்பு பாபிலோன், அவன் ஊழியம் எருசலேம். நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் கிராமத்தில் பிறந்தேன். ஆனால் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் உங்களுக்கு எனக்கும் குடியிருப்பின் எல்லையை அவர் ஏற்கனவே தீர்மானித்துட்டார். இப்போ ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே தான். அப்போ பிறந்தது பாபிலோனில், ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களை குறித்து என்னை குறித்த தீர்மானம், நீங்கள் எங்கே இருக்கணும், பிறந்ததல்ல நீங்கள் எங்கே இருக்கணும், உங்கள் குடியிருப்பின் எல்லையை அவர் தீர்மானிச்சிட்டார். அப்போ ஒவ்வொரு அந்த நகர்வுகளும் அவர் தீர்மானம். அதை புரியுங்க, என்னுடைய ஒவ்வொரு மூவும் நான் அல்ல, அவர் என்னை மூவ் பண்ணுகிறார். எதில் மூவ் பண்ணுகிறார், எப்படி பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு தீர்க்க தரிசனத்துக்குள் செருபாபேலை மூவ் பண்ணினாரோ அதை போ. அது மாத்திரமல்ல, உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே அவர் முன் குறிச்சிட்டார். அதில் எந்தவித மாற்றம் இல்லாதபடி, ஆல்ட்ரேஷன் இல்லாதபடி, மாற்றம் இல்லாதபடி, ஆல்ட்ரேஷன் இல்லாதபடி. ஆனால் இன்னும் சொல்கிறேன், நம்ம நினச்சதுக்கும் வேண்டியதுக்கும் மிகவும் அதிகமாகி தான் கிரியை செய்கிற வல்லமைக்குள்ளே அவர் செய்கிறார். ஆகவே ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், நடக்கிற சம்பவங்கள் அவைகள் உங்களை பாதிக்க இடம் கொடுக்காதபடி, நடந்த சம்பவத்தில் அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நடந்த சம்பவத்தில் செயல்பட்ட செயல்பாடுக்கு மேலே உங்களுக்கு செயல்படுவார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். செருபாபேல் பிறந்தது எங்க? சிறையிருப்பில், பாபிலோனில். ஆனால் ஊழியத்தை கர்த்தர் எருசலேமில் அவனை கொண்டு நிறைவேற்றினார். இந்த பகுதியில் தீர்க்க தரிசனத்தை செருபாபேலுக்கு கர்த்தர் சொன்னதை பார்க்கின்றோம். தீர்க்க தரிசனத்தை, அப்போ உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையை சொல்லி சொல்லி தான் உங்களை பலப்படுத்துகிறார். ஆனால் இன்று சரியான வார்த்தையை பேசுகிற, சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசுகிற தேவ மனுஷர்கள் ரொம்ப சொற்பம். அறிவில் பேசுகிறாங்க, இல்லை கற்பனை கடுத்த காரியத்தை பேசுகிறாங்க, ஆனால் தேவனிடத்தில் தன் ஆவி அணைத்து அவருடைய ஆவியிலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை மக்களுக்கும் தேசங்களுக்கும் பேசுகிறவர்கள் தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவங்க ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்போ உங்கள் அழைப்பில் அங்கே தீர்க்கதரிசிகள் ஊழியமும் இருக்கிறது.